ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். மேம் ரேவதிராஜன் மேம் தான் வந்து கடவுள் வந்து நேரடியாக வர மாட்டார், ரேவதிராஜன் மேடம் மூலிமா தான் வந்து என் குடும்பத்துக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு, என்ன செய்யணும் என்ன பண்ணணும் எங்கே போகணும் என்றதெல்லாம் அவங்க தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அம்மா காப்பீடு திட்டமா மூலிமா யாரை பார்க்கணும் என்ன செய்யணுன்றது அவங்க சொல்லி கொடுத்து தான் நாங்கள் போயிட்டு இந்த பணத்துக்கு ரெடி பண்ணோம். அங்கேருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அம்மா காப்பீடு திட்டத்துலேருந்து பணம் வந்தது. அதே போல் நான் பயந்த டாக்டருங்கெலாம் ரொம்ப படித்து, நாங்கள் படிக்காதவங்க எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அனுபவம் கிடையாது, எந்த என்ன வழியில் நம்மளை வந்து எப்படி அவங்கள போய் பார்க்குறது அவங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட தெரியாமல் இருந்தேன். ஆனால் ஒரு தாய் என்ற ஸ்டேஜில் அவங்க நின்று என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் எப்படிலாம் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகாது நாங்கள் இருக்கோம் நீங்கள் வாங்க அப்படின்னு எங்களுக்கு ஆறுதல் சொல்லி எங்களை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு என் பையனுக்கு இந்த போன்மரம் ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடியாக முடிச்சிருக்காங்க. அதே போல் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டருங்க கூட இருக்கிற டாக்டருங்க ரம்யா மேம், தாரணி மேம், வெங்கடேஷ் சார் மற்றும் எல்லாருமே சிஸ்டருங்க எல்லாருமே ஒரு சகோதரியை போல் எங்களை பார்த்துக்கினாங்க. எல்லா விதத்துலேயும் சரி, கூட பிறந்தவங்க கூட எங்களுக்கு அந்த அளவுக்கு அன்பு காட்டாமல், அது அன்பு நான் எதிர்பார்க்கல, ஆனால் இவங்க அந்த அளவுக்கு அன்பு காட்டி எங்களுக்கு எல்லா விதத்துலையும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி என் பையனுக்கு நல்லபடியாக இந்த போன்மரம் ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. என் மகள் ஜாய்ஸ் டோனர், அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது நல்லா இருப்பா என்ன ஒரு தைரியத்தை கொடுத்து அது எடுக்கணும், அது பிளட்லேருந்து எடுக்கணும் நாங்கள் பயந்துட்டோம், என்ன செய்வாங்களோ எப்படின்றது நாங்கள் நினச்சி பயந்துட்டோம். ஆனால் என் மகளும் நல்லா இருக்கா, இன்றைக்கி என் பிள்ளையும் நல்லா இருக்காங்க. நாங்கள் பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஆனால் மேடம் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே போல் நாங்கள் அம்பத்தூரில் வசிக்கிறோம், நான் ஒரு கிறிஸ்டியன்ஸ் தான், அம்பத்தூர் பங்கில் எங்கள் பங்கு தந்தை ஹேண்ட்ரூ டோமி அவரும் வந்து பண உதவிலும் சரி என் பிள்ளைக்காக ஜப உதவிலும் சரி எங்கள் பங்கு மக்களும் ஒரு தந்தை ஸ்தானத்திலேருந்து நான் அவரை சொல்கிறேன், இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டிருக்கேன், நான் மறக்கவே மாட்டேன். அவர் பேர் ஹேண்ட்ரூ டோமினி, என் பிள்ளைக்காக பண உதவியும் ஜப உதவியும் செய்து எல்லா விதத்திலுமே ஹாஸ்பிட்டல் இருக்கிற வந்து பார்த்து எங்கள் குடும்பத்திற்காக தந்தை ஸ்தானத்துலேயும் தாய் ஸ்தானத்திலேயும் ரேவதி மேடமும் இருந்து என் பிள்ளை என்னைக்கு காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். மேடனுடைய இந்த பணியை மேன்மேலும் வளரணும், இன்னும் நல்லா இந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக செய்து முடிக்கணும் நான் கண்டிப்பாக கடவுளோட வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். Donated peripheral stem cells to me and all because of him, and I thank Dr. Reti Raj, Dr. Ramya and the team, all because of them today I am fit and fine. India lacks committed donors, so I pledge to be a committed donor. There was one thing that I used to do when my bone marrow transplant, I used to have a positive attitude and chant shlokas. So here I will end with a shloka. Tad vidhi pranipatena pariprashnena sevaya upadekshanti te jnanam nani nastatva darshinaha. Thank you. Superb, thank you Chagat. We now have Mrs. Elizabeth, who's been a patient for a long time with fighting cancer, rare blood cancer called chronic myeloid leukemia, whose sister donated stem cells and she looks so beautiful today. Record putting, yeah? Namaste. My name is Elizabeth. I came from the good country called Tanzania. I'm here to share the short story of my treatment and my sickness since those days. I was diagnosed as a CML patient since 2008 at Tanzania. There my local doctor took the treatment for me, but it took almost 6 years. After that the medicine fell and I became very weak. So my government decided to send me at Apollo, where I will be treated by doing that bone marrow transplant. I came here, I was very sick, very, very sick. I was not even able to walk. So I meet Dr. Jose and Madam Says here. They take care of me. Those people are very kind, very humble. I thank you, Dr. Jose. I thank you, the founder and chairman of this hospital. Thank you very much for giving me a life again.
excited. Oh, I was here for almost 1 year taking that treatment. I was taking the bone marrow transplant at BMT room, where I met the sister who are very humble to me. It was on 30th of June. It was my birthday when I was there at BMT. They prepared the birthday part for me at BMT. I feel very proud to be here at Chennai. I thank you very much, the people of Chennai, the founder of this hostel, you are God of man. I thank you very much. I thank you, Dr. Joseph and Madam Sales, for giving back my life. You see, when I was suffering, my son was only 3 years. But today, my son is 18 years, and I'm here with good health. As you can see, I can jump, I can walk. You see, I'm very strong. Thank you very much. Thank you so much. That was beautiful. And we have a little talk by Tanzila, who's come from Bangladesh. And she also was very ill when she came here. And she has a special message from her heart. Honorable Chairman, guests and visitors, Assalamu Alaikum. I'm Tanzila, come from Bangladesh. Thanks to Rivati Raj ma'am for giving me a chance to say something. First of all, I respect to my father, my friends, my school teachers, my father, office management, who specially support me. When I admitted to Apollo Hospital, then I was very sick. I was suffering severe aplastic anemia and bacteria infection with big wound right leg. After diagnosis, my doctor informed my father about BMT and advised him immediate need to BMT to save me. Listening to everything, my father was mentally injured, but did not break. He has taken hold of my hand. He has shared with my family member about my condition, treatment procedure, and cost. They strongly support to my father and me. They strongly support my father and me. Rivati Raj ma'am. The donor usually taken from brother and sister, so chance to HLA match 100%. Either parents and can bring relatives also. Donor ta sadharonoto bhai boner theke nite pari. ভাই বোনের থেকে নিলে একটা চান্স আছে যে 100% ম্যাচ করার এচএলএ। আর এছাড়া বাবা মার থেকে নিতে পারি, অথচ আমার অন্যান্য আত্মীয় স্বজনদের থেকেও নিতে পারি, আত্মীয় স্বজন থেকেও নেওয়া যায় এটা। আর লিসেন টু ওয়ান থিং, দ্যাট দ্য বিএমটি ডোনার ডাজ নট হ্যাভ এনি ফিজিক্যাল হার্ম। ইট ইজ ভেরি সিম্পল, লাইক গিভিং ব্লাড। সো আই ওয়ান্ট টু সে দ্যাট ইটস নট, এটা কোনো ভয়ের কিছু নাই। এখানে সব মানে এটা শুধু মানে অনেক সিম্পল, যে একটা রক্ত দান যেভাবে করে সেভাবেই, এটাতে কোনো যে ডোনার তার কোনো ক্ষতিকারক দিক নেই। এটা চিকিৎসা সম্ভব, অনেকেই এটা হয়তো জানে না। এটা যখন অনেক ফ্যামিলির পক্ষে খরচের জন্য এটা চিকিৎসাটা করা সম্ভব হয় না। সো আমি যারা সব সোসাইটি, যারা ওয়েলি পিপলস আছে, তারপর এনজি অর্গানাইজেশনসরা আছে, তাদেরকে বলতে চাই, গভর্নমেন্টকে বলতে চাই যে তারা যেন ফাইন্যান্সিয়ালি সাপোর্ট করে সবাইকে তাদের চিকিৎসা করার ক্ষেত্রে, তাহলে আমরা এগিয়ে যেতে পারবো। ইটস টু অল লিসেনিং টু মি। Thank you so much, Tanzila. Thank the media for really coming
in large numbers, and also really last 25 years you have been supporting Apollo Cancer Hospital. As you said that this is the first cancer hospital in corporate sector, and there are a lot of queries about whether it will be successful, is it possible in corporate sector to do oncology treatment. And yes, you have all been very supportive and you can see it can be done. The only thing I want to say about bone marrow transplant, one word, and that is we all have two identities of ourselves as individual human beings. One is our mind, which tells who we are, and the second one is our immune system, which tells what body this is. And so the bone marrow transplant in reality is a transplant of immune system to the body, to the immune system, not something to the body, like other organs. So when the immune system says the new bone marrow, this is not my body, then it is in big trouble, the whole body. So that kind of a transplant, so it is a, that is the reason it is so difficult, complicated. And when that can be done, you can tell a center that they can do anything else. Thank you very much, and please join us for that.